ஹலோ பிஸ்னஸ் மேன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். எஸ், எத்தனை தடவை சொல்கிறதுனே தெரில, எத்தனை தடவை சொன்னேன் கணக்கும் எனக்கு தெரியல. பல தடவை சொல்லிட்டேங்க, அதோட மீனிங்கும் சொல்லிட்டேன், அதோட அர்த்தமும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஃப்ரீலான்சர் பிஸ்னஸ்னா என்ன? இந்த கேள்வி வந்து எனக்கு வராத நாளும் கிடையாது, வராத மெசேஜும் கிடையாது, வராத காலும் கிடையாது. ஃப்ரீலான்சர் பிஸ்னஸ்னா என்ன? அது எவ்வளோ காசு? அதுக்கான பெனிஃபிட் என்ன? அது எந்த ப்ரைஸ் வருது? அது எப்படி எடுக்கணும்? அது என்ன டாக்குமெண்ட்ஸு? அது எத்தனை வருஷம் வேலிடிட்டின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது தான் ஃப்ரீலான்சர் விசா, ஓகேவா? நீங்கள் என்கிட்ட இனிமேல் இன்பாக்ஸில் கேட்டாலும், எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும், எனக்கு கால் பண்ணாலும், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேனோ அதே பதில் தான் நான் அங்கேயும் சொல்லுவேன். ஸோ ஃப்ரீலான்சர் விசா பற்றி தெரிஞ்சுக்கணும், துபாயில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஃப்ரீலான்சர் விசானா என்ன? இது தாங்க கேள்வியே. இதுக்கு நான் பதில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரீலான்சர் விசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் விசா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தாங்க இருக்கும். எஸ், நீங்கள் எந்த கம்பெனி கீழேயும் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு விசா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட விசா உங்கள் கையில் தாங்க இருக்கும், ஓகேவா? இந்த ஃப்ரீலான்சர் விசாவோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம். 2 இயர்ஸ் யூ ஹாவ் யுவர் ஓன் விசா. ஆமாங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு ஏறுறேன், அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல, அந்த கம்பெனி எனக்கு சம்பளம் தராட்டி, நான் அந்த கம்பெனி விசாவில் இருந்தால் எனக்கு உடனடியாக கம்பெனி விட்டு போக முடியாது. அதே ஃப்ரீலான்சர் விசாவாக இருந்தால் நான் எத்தனை கம்பெனி வேலைக்கு வேலை பார்த்துக்கலாம், எனக்கு கம்பெனி பிடிக்காட்டி நான் ஜாபை வந்து இமீடியட்டாக வந்து ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாங்க. எஸ், ஃப்ரீலான்சர் விசாவில் இது மட்டும் பெனிஃபிட் கிடையாது, நீங்கள் 2-3 கம்பெனிக்கு வந்துமே வேலை பார்த்துக்கலாம். அதுக்காண்டி ஃப்ரீலான்சர் விசாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி வந்து கொடுத்துட்றாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வேறொரு ஆளோட இன்டர்வியூ போகிறீங்க அப்படிங்கும்போது, அந்த ஆள்கிட்ட வந்து ஃப்ரீலான்சர் விசா இல்லை, அவர் விசிட் விசாவில் தான் வந்திருக்காரு, ஆனால் உங்ககிட்ட வந்து ஃப்ரீலான்ஸ் சர்வீஸா இருக்கு அப்படின்னா, அவங்க உங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஃப்ரீலான்ஸ் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன்ல, ஃப்ரீலான்சர் விசா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியாட்டி, இல்லை ஃப்ரீலான்ஸ் விசா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். வி ஆர் டூயிங் இட், வி ஆர் டூயிங் என்ன ப்ராப்பர்வேங்க. கிட்டத்தட்ட நம்ம 50-60 பேருக்கு ஃப்ரீலான்சர் விசா வந்து எடுத்து கொடுத்தாச்சு, ஓகேவா? ஃப்ரீலான்சர் விசா அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக், உங்களோட ஆதார் கார்டு, ஏன்னா நேஷனல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும், டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் பண்ணுறதுனால நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே போதுங்க, ஓகேவா? இது இருந்தாலே போதும், நம்ம ஃப்ரீலான்சர் விசா வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ செலவாகும், இந்த மெயிலுக்கு அமிச்சா எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர் விசாவோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,500 to 9,000 dirhams வந்து ஆகுதுங்க, ஓகேவா? 2 வருஷம் விசா வேலிடிட்டி வந்து இருக்கும். இதுக்கு நான் வந்து உங்களை வந்து ஃபுல்லாகவே காசு கொடுக்கணும்னு கேட்டால் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 dirhams வந்து கட்டுற மாதிரி இருக்குங்க, ஓகேவா? அந்த 5,000 dirhams வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து துபாய் என்ட்ரி பண்ணுறதுக்கான விசா வந்து கிடச்சிரும். துபாய் என்ட்ரி விசா கிடச்சிருமா? கிடச்சோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஓசியும் வந்து கொடுத்துருவோம், ஓகேவா? என்ஓசி கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லேபர் கார்டு வந்து கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து யூபிஐ பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். இந்த 5,500 dirhamsக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சர்வீஸுமே ஃபஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்றோம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் துபாய் வந்த பிறகு, உங்களுக்கு 10 நாள் ஆன பிறகு, இல்லை ஒரு 15 நாள் ஆன பிறகு, நீங்கள் காசு ரெடி பண்ண பிறகு, இல்லையே உங்களுக்கு வந்து துபாய் வந்ததுக்கப்புறம் நாங்கள் திருப்பி கால் பண்ணுவோம். கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் பண்ணணும், உங்களுக்கு பயோமெட்ரிக் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்கள் எமிரேட்ஸ் ஐடியை வாங்கிக்கோங்க. எமிரேட்ஸ் ஐடின்னு தெரியாட்டி என்னென்னா, நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, அதே மாதிரி துபாயில் வந்து நீங்கள் ரெசிடென்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் ஐடின்னு வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? இதை கொடுத்த பிறகு நீங்கள் மிச்ச காசை வந்து கொடுத்துக்கலாங்க. இவ்வளோ தான் நம்ம ப்ராசஸ், ஓகே ப்ரோ? இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும், எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா 8 to 10 days வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி தருவாங்க, ஓகே ப்ரோ? இவ்வளோலாம் சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கான பெனிஃபிட் என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா ப்ரோ? இது யாருக்காண்டு யூஸாக இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையோ ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃப்ரீலான்சர் விசா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் பேச்சுலர்ஸ். இப்போ நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல ப்ரோ, எனக்கு இந்த சம்பளம் பத்தலை, இந்த கம்பெனியில் யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா? இதே உங்கள்கிட்ட சொந்த விசா இருக்குன்னு சொல்லுங்கள், அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம். இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் உங்களுக்கு என்ன கவர் ஆகுதுன்னா, சப்போஸ் நீங்கள் மேரிட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒய்ஃப் இருக்குன்னா, இந்த ஃப்ரீலான்சர் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபே நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கலாங்க. எஸ், ஆனால் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மேரிட் சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் அதுக்கு சேர்த்து வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாங்க. ஸோ ஃப்ரீலான்சர் விசா பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ நான் ட்ரேடிங் பண்ணுறேன் ப்ரோ, நம்ம ஊரில் யூஎஸ்டி வந்து கன்வெர்ட் பண்ண முடியல, சிடிசி வந்து கன்வெர்ட் பண்ண முடியல, துபாயிலேருந்து நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா, ட்ரேடர்லாம் வந்து இந்த ஃப்ரீலான்சர் விசாவில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? எஸ்,
ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ்க்கு வந்து 2 வருஷம் விசா எடுத்துடுறாங்க. அண்ட் துபாயில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீங்கிறனால அவங்க தாராளமாக ட்ரேட் பண்ணி தேர் மேக்கிங் அ வெரி குட் அமௌண்ட்டுங்க. ஸோ ஃப்ரீலான்சர் விசாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி குட் விசா. அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, பார்த்து வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரீலான்சர் விசானா திருப்பி ஒரு தடவை சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன், 2 வருஷம் விசா, உங்கள் விசா உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் யார்கிட்டையும் பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் 2 to 3 கம்பெனியில் வந்து வேலையும் வந்து பார்த்துக்கலாம். வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. மெடிக்கல், பயோமெட்ரிக், எமிரேட் ஸ்டடி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் விசா எடுக்கணும், உங்கள் ஒய்ஃபுக்கும் ஸ்பான்சர் பண்ணணும் அந்த விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கும் இந்த மெயில் ஐடிக்கும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரீலான்சர் விசா தாராளமாக வந்து பண்ணி கொடுக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ துபாயில் வந்துட்டு ஜாப் இந்த ஃப்ரீலான்சர் விசாவில் இப்போ எடுத்துகிட்டு வரும், இல்லை விசிட் விசாவில் வரும், ஜாப் ஏன் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லி ஹையரிங் வந்து நான் டெய்லி வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும், இதுக்கு மேலே உங்களுக்கு கன்சல்ட்டிங் வேணும், இதுக்கு மேலே உங்களுக்கு துபாயில் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு தாராளமாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதுதாங்க ஃப்ரீலான்சர் விசா. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாலும் நான் இதே மெசேஜ் என்ன சொன்னோ அதே தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர் காய்ஸ், பை.